ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெஃபி உலகம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டக் வளர்க்க போறோம். எனக்கு வந்து ரொம்ப நாளா கோழி வளர்க்கணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனால் வந்து நான் சொல்லியிருக்கல, இங்கே வந்து இந்த கம்யூனிட்டியில் வந்து நம்ம இந்த மாதிரி எதுவும் சத்தம் போடுற இதெல்லாம் வளர்க்க முடியாது, ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு தொல்லையாக இருக்கும் அப்படின்ட்டு. அவங்க வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபைன் போடுவாங்க, அப்புறம் அந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால வந்து டக்கு வளர்த்தோம் அப்படின்னா, பக்கத்தில் ஒரு பாண்ட் இருக்குல்ல, அதில் நிறைய டக்ஸ் ஏற்கனவே இருக்குது, நம்ம வந்து அதை வளர்த்துட்டு நம்ம கொண்டு போய் விட்டுறலாம். யாராவது சொன்னாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு டக் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இன்குபேட்டர் பண்ணுறதுக்கு பொதுவாக நமக்கு வந்து நிறைய திங்ஸ்லாம் தேவைப்படும், தெர்மோஸ்டாட் அதெல்லாம் வேணும். நம்ம வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட் இன்குபேட்டர் பண்ண போகிறோம், அதனால நான் வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு கார்ட்போர்டு. பொதுவாக ஒரு ஹை வாட் பல்ப் பயன்படுத்தி தெர்மோஸ்டாட் வச்சு டெம்பரேச்சரை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆன் ஆஃப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நான் வந்து ஒரே பல்பாக எடுக்காமல் கொஞ்சம் சின்ன சின்ன பல்பாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம வச்சோம் அப்படின்னா, இந்த சைஸ் பாக்ஸ்க்கு இந்த 3 10 வாட்ஸும் 1 5 வாட்டும் சரியாக இருக்குது. இது வந்து அப்படியே 38 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் ஆகும். அது மாதிரி நம்ம வந்து இன்னும் பெரிய பாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, இன்னும் நமக்கு வந்து நிறைய லைட் சேர்க்குற மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா லைட் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பாக்ஸ்க்கு வந்து இது போதும். இந்த மாதிரி குண்டு பல்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஃபிலமெண்ட்லேருந்து தான் நமக்கு வந்து ஹீட் வரும், அதனால இந்த பல்பு தான் நமக்கு வந்து வேணும். நான் வந்து இந்த மாதிரி இந்த ஹோல்டர் வாங்கினேன், இதில் வந்து நம்ம வச்சுட்டு டைரெக்டாக இதில் குத்திடலாம். 10 20 ஓகே, ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இந்த பாக்ஸில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் மேலே. இங்கே வச்சு பார்ப்போமா. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கீழே வந்து நம்ம கொஞ்சம் புல் எல்லாம் வந்து ஏதாச்சும் போடணும். அதுக்கு வந்து நான் ஹாப்பிட்ட வந்து கொஞ்சம் புல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் நம்ம தண்ணி வைக்கணும், அப்போ தான் வந்து ஹியூமிடிட்டி மெயின்டைன் ஆகும். இல்லைனா வந்து முட்டையில் இருக்கிற மாய்ஸ்சர் வந்து அந்த சூட்டில் முட்டையில் இருக்கிற மாய்ஸ்சர் வழியை வந்து முட்டை வந்து ட்ரை ஆயிரும். அது ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த பல்பு கீழே வந்து கொஞ்சம் தண்ணி வைக்கணும். தெர்மோஸ்டாட்லாம் வச்சு பண்ணுறவங்க வந்து நல்லா இன்சுலேட்டடாக வச்சுருப்பாங்க, ஆனால் நம்ம வந்து வெறும் பல்பு வச்சு பண்ணுறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் அங்கங்கே ஓட்டை இருந்துச்சுன்னா தான் நிறைய சூடாகும் போது அந்த ஏரெல்லாம் உள்ளே போய் கரெக்டாக இருக்கும். நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் அப்புறமா பாக்ஸோட சைஸ் பொறுத்து உள்ளே வைக்கக்கூடிய லைட்டு வாட்ஸ் வந்து மாறும். இன்குபேட்டர் ரெடியாக இருக்குது. இனி அடுத்தது முக்கியமான வேலை, போய் டக்கு முட்டை வாங்கணும். போயிட்டு வருவோமா, டக்கு முட்டை வாங்க போமாடா. கிளம்பியாச்சு. இது வந்து கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்குது. அவங்க வந்து ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க. எங்க நம்ம போறோம்? டாக் கேக் வாங்க. பாரு எவ்வளவு கோழி இருக்குன்னு, நிறைய டைப் கோழி எல்லாம் வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட தான் நம்ம வாங்கியிருக்கோம். முக்கியமான விஷயம், நம்ம வந்து கடையில வாங்கக்கூடிய கோழி முட்டை இல்லை வந்து டக் முட்டை வாங்கக்கூடாது. இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்ட முட்டை, இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். முட்டையை வாங்கிட்டு வந்துட்டோம். 12 முட்டை தான் வாங்கலாம்னு நினச்சோம், அப்புறம் அவங்கள்ட்ட வந்து 16 இருக்குது அப்படின்னு தந்தாங்க. இது வந்து நம்மளோட கோழி முட்டையோட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. இனி இதை வந்து நம்ம லைட்டாக ஒரு சைட் மார்க் பண்ணி வைக்கணும். நம்ம இதை வந்து டெய்லி ஒரு 3 டைம் இல்லை 4 டைம் வந்து திருப்பி விடணும், திருப்பி திருப்பி வைக்கணும். அப்போ தான் வந்து என்னாகும், டக்கு வரும். போதும், லைட்டாக கொஞ்சம் எழுந்தா போதும். எல்லா முட்டைக்கும் மார்க் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த சைடை மேலே வைக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம டெய்லி வந்து அப்படி மாற்றி மாற்றி வைக்கலாம். முட்டையெல்லாம் உள்ளே வச்சாச்சு. இனி இதை வந்து ரொம்ப டைட்டாக மூடில் கொஞ்சம் காற்று போகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நம்ம டெய்லி ஒரு 3 வாட்டி வந்து லைட்டாக சுற்றி விடணும். அப்படி வந்து ஒரு 30 நாளில் வந்து பொரியும் அப்படின்னு இருக்காங்க. வச்சுருவோமாடா தங்கம். ஓகே,
நம்ம வந்து தெர்மோஸ்டாட் வைக்காததுனால டெய்லி நம்ம வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா சில நேரம் வந்து அதிகமாகிடக்கூடாது, சூடாகிடக்கூடாது. அதுக்காக ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி வைக்கணும். ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி நம்ம இந்த முட்டையை லைட்டாக ஒரு சுற்று சுற்றி வைக்கணும். அதுக்காக தான் ஒரு சைடு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், நமக்கு தெரியும் எந்த முட்டையை சுற்றியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக. சுற்றியாச்சு, மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு அஞ்சு நாள் போல் ஆகியிருக்கு. ஒரு முட்டையை நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்குறப்போ உள்ள நடுவில் ஒரு சின்ன கரு மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி வளர்ந்துருக்கும், ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும். நம்ம வந்து முட்டையை அசைக்கிறப்போ அதுவும் வந்து மூவ் ஆகும். இன்னைக்கு நம்ம முட்டையை இன்குபேட்டரில் வச்சு சரியாக 10 நாள் ஆச்சு. இன்னைக்கு வந்து நம்ம முட்டையை எடுத்து செக் பண்ணணும். போன வாட்டி நம்ம செக் பண்ணுறப்போ ஒரே ஒரு சின்ன டாட் மட்டும்தான் தெரிஞ்சது. இன்னைக்கு வந்து அது நல்லா பெருசான மாதிரி தெரியும். அதுக்கு வந்து ஒரு டார்ச்சும் அதுக்கு மேலே வந்து ஒரு முட்டையை வச்சு நம்ம இந்த லைட் அடித்து பார்க்கும்போது உள்ளே வந்து டெவலப் ஆகியிருக்கிறது தெரியும். ஒரு இருட்டு ரூமில் கீழே வந்து ஒரு டார்ச் எல்லாம் வந்து ஒரு லைட் அடிச்சுட்டு மேலே இந்த மாதிரி முட்டையை நம்ம வச்சு பார்க்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி நரம்பு நரம்பு மாதிரி போகுதுல்ல, நமக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா டெவலப் ஆகிருக்க முட்டைக்கும் சாதா மற்ற முட்டைக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த முட்டையும் நல்லா டெவலப் ஆகிட்டே வருது. இந்த மாதிரி எந்தெந்த முட்டையில் இருக்கோ அதை மட்டும் வச்சுட்டு டெவலப் ஆகாமல் இருக்கிறத வந்து நம்ம எடுத்து மாற்றிடணும். ஏன்னா அதையும் வந்து இதுக்கு கூட நம்ம வைக்கக்கூடாது. சிலதுலலாம் வளரலை, இந்த முட்டையிலலாம் வளரவே இல்லை, இதெல்லாம் எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம். இன்றைக்கி வந்து நம்ம முட்டையை இன்குபேட்டரில் வச்சு கிட்டத்தட்ட 28 நாள் ஆச்சு. நம்ம வந்து ஹார்ட் பீட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். டார்ச் அடித்து பார்த்தா இதுக்கப்புறமா தெரியாது, ஏன்னா வந்து ஃபுல்லாக வளர்ந்துருக்கோம்ல, அதனால தெரியாது. இது வந்து அலான்ற வயத்தில் இருக்கிறப்போ அவளுக்கு ஹார்ட் பீட் செக் பண்ணுறதுக்கு வாங்கினது. யாருக்கு ஹார்ட் பீட்ரா? சரி, மெது ஒம்பது 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 உள்ளே இருக்கான்ல. உள்ள மூவ்மெண்ட் தெரியுது. இந்த முட்டையை செக் பண்ணி பார்ப்போமாடா. இதுல இருக்கு நினைக்கிறேன், அது ஷேக் ஆற மாதிரி எனக்கு தெரியுது, எனக்கு ஃபீல் ஆகுது. கமி கோழி உள்ள இருக்குடா, ஆனா அது சத்தம் போட மாட்டேங்குது. ஹார்ட் பீட் கேட்கல, ஆனா வந்து எனக்கு ரொம்ப சத்தம் கேக்குது. அந்த மெஷின்ல கேட்கல, ஆனா எனக்கு கேக்குது டக் 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 டக்னு ஒரு சின்ன சவுண்ட் கேக்குது. ஆமாம், அல்ட்ரா சவுண்டு ஃப்ரீயாக எடுத்துருந்தோம். எனக்கு கேட்குது, என் கையில் வச்சாலும் எனக்கு ஃபீல் ஆகுது உள்ளே யாரோ மூவ் ஆகிட்டுருக்க மாதிரி. பாப்போம், இன்னும் 2-3 நாளில் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ அப்படி வச்சிடுறேன். அப்புறமா ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்கோம். தண்ணி வச்சுருக்க அந்த ஜாரை மாற்றிட்டு இந்த மாதிரி 2 பாத்திரத்தில் வச்சுருக்கோம். உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் போட்டு வச்சுருக்கோம். அப்போ வந்து கூட கொஞ்சம் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி மெயின்டைன் ஆகுது. அதுக்காக இன்றைக்கி பார்க்குறப்போ ஒரே ஒரு முட்டையில் மட்டும் சின்னதாக ஒரு கிராக் வந்திருக்கு, ஆனால் உள்ளே சத்தம் கேட்குது. நான் காமிக்கிறேன். இதுதான் முட்டையிலேருந்து வந்த ஃபஸ்ட்டு டக்கு, ஓரமாக போய் உட்காந்துருக்கு. ஒரே ஒரு டக் மட்டும்தான் இன்றைக்கி வந்திருக்கு, அதனால் நம்ம வந்து அதை அங்கேயே வைக்காமல் கொஞ்சம் கூட அது வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி வைக்கணும். நேற்றுக்கு நானும் அலான்றாமல் சேர்ந்து இந்த பாக்ஸை பண்ணோம். சைடில் வந்து ஒரு ஃபேன் வச்சுருக்கோம், ஒரு 4 லைட் வச்சுருக்கோம். அப்போ வந்து டெம்பரேச்சர் ஒரு 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் மெயின்டைன் ஆகுது. கீழே வந்து கொஞ்சம் நியூஸ் பேப்பர் இல்லைனா ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அப்புறமா டக்குக்கு நம்ம சாப்பாடு வைக்கணும். கொஞ்சம் ஊற வச்ச சாதம், அப்புறமா தண்ணி, அப்புறமா கொஞ்சம் கோதுமை வச்சுருக்கேன். ஒரு டக் இன்றைக்கி தான் வெளியே வந்தது. இது வந்து ஞாபகம் இருக்கா, நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு மாதிரி டொக் 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 டொக்னு சவுண்டு கேட்குதுன்னு எல்லாம், அதே மாதிரி இந்த முட்டையில் இப்போ தான் சவுண்டு கேட்குது. ஒரு ஹார்ட் பீட் மாதிரி கேட்குது, டக் 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 டக்னு. இதுலேயும் அந்த சவுண்டு கேட்குது.
சவுண்டு கேட்குறதெல்லாம் நம்ம கும்பலாக வச்சு பார்ப்போம். இது கேட்கல, கேட்காததெல்லாம் நான் ஒரு சைடாக வச்சுட்டு கேட்குறது மட்டும் தனியாக வைக்கிறேன். இதில் சத்தம், இந்த பறவை சத்தம் கேட்குது, டக்குக்கு சவுண்டு கேட்குது. அப்போ இந்த நாலு முட்டை வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒன்றும் தானே வந்திருந்தது, அதனால் இது மட்டும்தான் நினச்சேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்க்குறப்போ அந்த டக்கு முட்டைக்குள்ளே இருந்த சவுண்டு மாதிரி இருந்துச்சு. அதான் செக் பண்ணலான்னு வந்து பார்த்தா இன்னும் நாலு முட்டையில் இருக்கப்போ. நான் நாலையும் பக்கத்தில் வச்சுருக்கேன், மீதியை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். மூணு நாளுக்கு முன்னாடி வந்துச்சு இந்த டக்கு, அதுக்கப்புறமா இந்த எல்லோ டக் வந்துச்சு, அதுக்கப்புறமா இந்த டக் வந்தது. இது நேத்திக்கு தான் வந்தது. கொஞ்சம் பயப்படுதானா? இது வந்து நாலாவது டக்கு முட்டை. இது வந்து முட்டையிலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணி கிட்டத்தட்ட 48 மணி நேரம் போலாது, அதால் வெளியே வர முடியல. அதனால தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். பொதுவாக முட்டையிலேருந்து வெளியே எடுத்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி அதால் வர முடியாததுனால நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். இல்லைனா அதுவே வெளியே வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நேற்றுக்கு வந்து டக்கு முட்டையிலேருந்து வெளியே எடுத்து விட்டோம்ல, அதை வந்து நம்ம இன்றைக்கி எடுத்து கீழே விட்டுடலாம். நம்ம வந்து வெளியே எடுத்து விடல அப்படின்னா இதுங்களால் வந்திருக்க முடியுமான்னு தெரில. உன் அண்ணாலாம் பார்க்க போறியா? வா வா. இன்னும் வந்து ஒரு வாரம் போட்டோம், அதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துகிட்டு போகலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அந்த வெது வெதுப்பாக கொஞ்சம் வார்மில் இருக்கணும். இங்கே வச்சிடலாம். டக்கெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சாச்சு. நம்ம வந்து தண்ணி வைப்போம்ல அந்த கிண்ணத்துலேயே வந்து ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு இது வாங்கியிருக்கோம். இது வந்து டக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம், வெயில் காலத்துக்கு நல்லாயிருக்கும். அலாண்ட்ராக்கெலாம் யூஸ் ஆகும்ன்ட்டு வாங்கினோம். இதில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து தண்ணியில் விட்டு பார்ப்போம். டே நீ மாட்டிடாத, விடு உள்ள எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். போ போ, தண்ணி தண்ணி போ. எப்படி விடுறது? போடா, தண்ணியில் போங்கடா, போங்க போங்க. ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணல, பாதி தான் வச்சுருக்கோம். என் சின்ன ஓ ஓ, என் வேண்டாமா, தண்ணி குளிர்தா இருக்கு. ஐ வேண்டாமா, இதெல்லாம் திருப்பி உள்ளே வந்து ஏ உள்ளே போய் பாருங்கடா, எப்படா பழகிறது. போங்க 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 போங்க. இப்போ போயிடுச்சு, பாக்குது பாக்குது, வரும் நினைக்கிறேன். இப்போ ஜம்ப் பண்ணி போ. ஆ, கூட்டாளிங்களா அங்கே தான் இருக்காங்க. ஜம்ப் அல்லது சொல்லுவாங்களாடா, மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லி கொடுக்கவா வேணும், ஒன்று அந்த மாதிரி டக்குக்கு நீந்த சொல்லி கொடுக்கவா வேணும். ஃபஸ்ட்டு இது எங்களுக்கு நீந்த தெரியுமான்னு பார்க்கறதுக்காக கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி வச்சேன். பார்த்தா ஃபஸ்ட்டு போகிறதுக்கு தான் கொஞ்சம் பயப்பட்ட மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஜாலியாக தான் ஸ்விம் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். அப்பப்போ அடியில் போய் தேடுது ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு. இன்னும் வந்து ஒரு 2-3 வாரம் ஆகும் அது வந்து கூட கொஞ்சம் பெருசாகிறதுக்கு, அது வந்து வெளியே போகிற அளவுக்கு பெருசாகிறதுக்கு. அதனால் அது வரைக்கும் நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்கலாம். ரொம்ப குளிரும்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதை நம்ம வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அதுங்களோட இடத்துல விட்டுருவோம். வாங்க வாங்க, இப்போ வரமாட்டேங்க. வா வா, ஏர் வா. இங்கே ஃபஸ்ட்டில் என்ன பார்த்ததும் தெரிச்சு தெரிச்சு ஓடிடும், பயந்துடும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பழமா, குளிரும்னு நினைக்கிறேன். இனி தலை தவிர்த்து விட்டுறோம். அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதுக்கு குளிரெலாம் தெரியாது, வெளியே இருக்கிறது தானே. ஆனால் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது தண்ணி வந்து ரொம்ப படக்கூடாதான்னு தெரில, தொடச்சி விட்ருவோம். ம், சரி வாங்கடா போ. ஆ, நெய்ம் வைக்கிறியா? என்ன நெய்ம் வைப்போம்? சரி, எல்லோ ஒனுக்கு பேபி டக் வச்சுருவோம், அது பேர் பேபின்னு வச்சுருவோம். இது பேர் பிங்கியா? சரி ஓகே, பிங்கி. இன்னொரு எல்லோ டக்குக்கு பார்த்து, இன்னொரு எல்லோ டக்குக்கு என்னது? சர்க்கிளா? சோ கோல்டா? சோ கோல்டா. சரி, அப்போ இன்னொன்று இருக்குல்ல, அது பேர்
என்னது பேருனா? ஆ ஆ ஆ ஆ ஆ ஒரு பேரடா பேபி பிங்கி சோ கோல்ட் ஆ. முத நாள் வந்து தண்ணிக்குள்ளே விடுறப்போ ரொம்ப பயந்த மாதிரி இருந்தது, இப்போ வந்து பரவாயில்ல, நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து நீந்திட்டு இருக்கு. அது மட்டும் அடிக்கடி தண்ணிக்குள்ளே போயிட்டு வருது, அது எதுக்குன்னு தெரியலையே, எதையோ எடுக்க பார்க்குதுன்னு நினைக்கிறேன் தண்ணிக்குள்ளே. ஒரே ஒரு செடி தானே பெருசாக இருந்தது, இப்போ வந்து நாலு செடியுமே வந்திருக்கு. ஆனால் இன்னும் வந்து பூ பூக்கிற ஸ்டேஜ்லாம் வரல, அது வரப்போ வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த நாலு செடியுமே வந்து பெருசாகியிருக்கு, ஒன்று ரெண்டு மூணு நாலு. மீன்களுக்கும் இப்போ கொஞ்சம் கூட ஜாலியாக இருக்குது. இது வந்து முட்டையிலேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வாரம் போல் தான் இருக்குது, அதுக்குள்ளே வந்து நல்லா ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் வந்து இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அது எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா பாய். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டக் வளர்க்க போறோம். ஹேக்கலை ஹே சொல்லுவோமா, ஹே சொல்லுவோமாடா, இங்க பாருடா, ஹே நீங்க பாருடா, ஹே கச்சேரி முடியட்டும். இதான் நம்ம இன்குபேட்டர் டப்பா. டக் கேக் எப்படி பொரி கேக்கணும்? மினிட் டு டக் கேக் எப்படி பொரி கேக்கணும்னு கேட்டதா? அடுப்புல வச்சு பொரி கேக்கணும். டாட் டாட் பொரி வச்சா டக் எப்படா ஆம்லெட் தான் ஆகும். நிறைய டக் வரும். முட்டை பொறிக்கிறதுனா அந்த பொறிக்கிறது கிடையாதுடா. மேக்ஸ்ல நல்லா வருவேன். வந்துட்டடா நீ, நல்லா வந்துட்ட. தாத்தா மாதிரி. தாத்தா யார் தெரியுமாடா? மேக்ஸ் டீச்சர். ஆமா, நீ போடுற மேக்ஸுக்கு மேக்ஸ் டீச்சர் ஆக வேண்டியதான். பாம்பெல்லாம் ஈஸியா பிடிச்சிருவேன், அது குழந்தையா இருக்கே அதனால பாக்குறேன். அதுக்கு மேல இருப்பா பாருங்க அந்த போட்டிக்கு.